வணக்கம். இன்னைக்கு நேற்று மண்டேவோட எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. அதாவது கண்டஸ்டன்ட் பற்றி, அதாவது நாமினேஷன் யாரை பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்ருக்காங்க. முத்து பயங்கரமான புத்திசாலி தான், பயங்கரமாக பிளான் பண்ணுறவ தான், அது நல்லாவே தெரியும். தேவை இந்த மாதிரி கேமுக்கு வந்து இந்த அளவுக்குலாம் இருந்தால் தான் வந்து அந்த கேம் சுவாரஸ்யமாக போகும். யாரோ ஒருத்தராவது அந்த அளவுக்கு இருக்கணும்ல. இப்போ ரவீந்தர் இருந்தார், ரவீந்தருக்கு அப்புறம் வந்து அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு யாரோ ஒருத்தர் வேணும். அது வந்து பக்காவாக பண்ணிட்டுக்கிறார் முத்து, ஓகேங்களா? அப்புறம் அது பேசிகிட்டு இருந்து அந்த இது பண்ணுறாருல, அதுவும் கரெக்டாக தான் போகுது கான்வர்சேஷன், ஒன்றும் தப்பாலாம் போல். அவர் வந்து டார்கெட் பண்ணுறது ஜாக்லீனை பண்ணணும், அதாவது சௌந்தர்யாவை பண்ணணுங்கிற மாதிரி பேசுகிறார் நாமினேஷனு. அப்புறம் என்ன, காலையில் எழுந்திரிச்சு இந்த டிப்பம் டிப்பம் விஜய் சேதுபதி சாங்கு, அந்த சாங்கு காத்து வாக்கில் ரெண்டு காலத்தால் அந்த படத்தில் அந்த பாட்டு சும்மா பேப்பியும் போல எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு எல்லாம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து என்னென்னா, நேற்று ஒரு மொத்தமாக பிரித்தோம்னா ஒரு மூணு கண்டென்ட் தான் தேரணும்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக கம்ப்ளீட்டாக பிரித்தா. ஸோ அதனால் ஃபோக்கஸ் வந்து அந்த மூணுதை பற்றி மட்டும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது முத்து வந்து இந்த நாமினேஷன் பிளானிங் பிளான் பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது பிக் பாஸ் பாருங்கள், இதெல்லாம் விட்டுருவார், இப்போல்லாம் விட்டுருவார், இல்லை நாமினேஷன் முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் என்ன இதை பற்றி திரும்ப அப்புறம் அப்புறம் என்னம்பாங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாமினேஷனை பற்றி வெளிப்படையாக பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலை திரும்ப சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு சீசனாக நடந்துட்டு இருக்கிறது தான், விட்டுறது விட்டுட்டு அப்புறமேட்டு சொல்கிறது. மொதல் தடவை பேசும் போதே விட்டுட்டு போக வேண்டியதானே, ஏன் ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கண்டென்ட்டாக வேணும். இப்போ இன்றைக்கி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பாய்ஸ் டீம்லலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னால பேசிட்டு இருக்காங்கள, அதை வந்து விடணும். அப்போ தான் மக்களுக்கு வந்து ஓ இவங்க பாருங்க என்னெல்லாம் பிளான் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்லாம் தெரியணுமா, இல்லை இவங்க பாருங்க பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்கப்பா பயங்கரமாக விளையாடுறாங்க அப்படின்னு தெரியணுமா? ஒன்றும் புரியல. என்ன இப்போ நான்லாம் உள்ளே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நாமினேஷன் பற்றி பேசும்போதே ஏன் பிக் பாஸ் நாமினேஷன் பற்றி பேசக்கூடாதுங்கிறீங்க, அப்புறம் எங்களே எல்லாத்தையும் பேச விட்டுட்டுக்கிறீங்க, நானே கேட்பேன் என்ன ஒரு ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இது மட்டும் உடன்படல, சாச்சனாவை அப்படி தான் எல்லாம் சொல்ல விட்டுட்டு அப்புறம் வந்து சொல்லக்கூடாதுன்றது. இது என்ன பிக் பாஸ்னா, பிக் பாஸ் முன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணும், பிக் பாஸே ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா அப்புறம் என்ன இருக்குது? சும்மா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதாவது முக்கியமான இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நாமினேஷன் பற்றி பேச வேண்டி வரும், அப்போ வந்து நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது யாரும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லுவார். பயங்கர புத்திசாலித்தனமாகலாம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாம் அவனுக்கு தான் விழிச்சோம், ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது எனக்கு கண்டக்ட் வந்து மெயினாக இருந்தது வந்து, அது வந்து எல்லோரும் நாமினேஷன் பண்ணாங்கல்ல, எல்லாம் நாமினேஷன் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு லிஸ்ட்டே வந்துருச்சு, ஒரு ஏழு எட்டு பேர்த்துக்கு மேலே லிஸ்ட்டு வந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் டேஞ்சர் பொசிஷனில் இருக்கிறது ஒன்று சௌந்தர்யாவாக இருக்கணும் அல்லது அர்ணாவாக இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்தில் தான் யாரோ ஒருத்தர் போக வாய்ப்புண்டுன்னு எனக்கு தோணுது. மெயின் ஆளை இந்த தடவை காய் அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், மெயின் ஆளை அடித்து தூக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு சாதாரண ஒரு, அதாவது இவர் முத்து சொல்கிற மாதிரி சிப்பாயை தூக்குற மாதிரி தான் தூக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன், ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர். ஏன்னா போன வாரம் இப்போ பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் தானே, ஒரே குரூப்புக்குள்ளே ஆளை தூக்கிட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பாய்ஸ்லேயே தூக்க மாட்டாங்கன்றதும் ஒரு இது எனக்கு தோணுது. ஸோ இந்த வாரம் கேர்ள்ஸில் ஒரு நாமினேஷன், அதாவது கண்டஸ்டண்ட் வந்து எவிக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு ஒரு ஒரு இது தோணுது. இல்லை நாம் இப்படியெல்லாம் யோசிக்கிறோன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் திரும்ப இல்லை இல்லை மக்கள்கிட்ட ஓட் மக்கள் போட்டாங்கப்பா ஓட்டு, அதனால தான் அப்படி அனுப்புனேன்ட்டு ஒரு இதை கிளப்பி தூக்கி இன்னொருத்த வெளியே போட்டுருவாங்க. இதே தான் வேலை, மக்கள் போடுறாங்களா இல்லையான்னு நமக்கு. அஃபிஷியல் ஓட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே மறந்து போச்சு. இந்த வாரத்தில் யார் வெளியில் போவாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் மைண்ட் செட்டுக்கு போகுது இல்லையா, பப்ளிக் தான் ஓட்டு போட்டு எல்லாத்தையும் தூக்குறாங்கன்றதே மறக்குது. அது வந்து உண்மை வேணா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு டாப்பிக்கே வந்து மறக்குது, எல்லாரும் வந்து இந்த வாரம் யார் வெளியே போவா இப்படி மட்டும்தான் இருக்குது. அது வந்து அதாவது நான் சொல்கிறது ஓட்டிங்கை பற்றி பேசாமல்ல, பட் ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து வந்துகிட்டு இருக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டு வந்து, நம்ம என்ன தான் ஓட்டு போட்டாலும் அவங்க யார் நினைக்கிறாங்க அவங்கள தான் வெளியே அனுப்புவாங்கங்கிற ஒரு ஒரு எண்ணம் வந்து எல்லாத்து மத்தியிலையும் வந்து இருக்குது. அது இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது, ஓகேங்களா?
இதில் பொறுத்த வரைக்கும் அது என்னோட இதுதான் என்னோட தான். அப்புறம் டைரக்ட் நாமினேஷனில் வந்து ஜாக்லினும் தீபக்கும் இருக்கிறாங்க டைரக்ட் நாமினேஷனில். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. சும்மா அதெல்லாம் லிஸ்ட்டில் வச்சு இருந்து ஒரு 10 பேர்த்த கொண்டு வந்து லிஸ்ட்டில் விட்டுறது, விட்டுட்டு அந்த வீக்கெண்டு ஷோவில் நீங்கள் சேவ் நீங்கள் சேவ் நீங்கள் சேவ்னு எல்லாத்தையும் சேவ் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக போயிடும். அந்த ரேஞ்சுக்கு இருக்குது லிஸ்ட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு தான். முத்து சொன்ன மாதிரி, முத்துவே சொன்ன மாதிரி, சிவனேன்னு தான் நான் இருந்தேங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு வந்தவரை வழியினால் கூப்பிட்டு உட்கார வச்சு அனுப்பிச்சிட்டா, உன் இது கலர் வந்து தெரிஞ்சு போச்சு, உன் நிறம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, நான் கூட நிறன்னு நினச்சிருந்தேன், நிறையா என்ன நிற அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்து நிறம் நிறம் கலர் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? அப்புறம் வந்து இன்னொரு ட்ரூ கலர் தெரிஞ்சிச்சு, இன்னொரு கலர் மறைச்சி வச்சுருந்தேன் இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு ஆரம்பிக்க, இவர் முத்து நான் என்னையுமா வந்ததுலேருந்து நான் நல்லவன் சொல்லிக்கிட்டேன், ஏன்னா நான் நல்லவனே சொல்லலையே, நான் ஒரு மோசமானவனு தானே சொல்லிக்கிறேன், கேம் விளையாடுறதுல நான் மோசமானவன், நான் வந்து எதிர்த்தாலும் இருக்காது, அதனால உங்களுக்கு வந்து அப்படி தான் தெரியும், நான் என் கேம் விளையாடுறேன், நான் கேம் விளையாட தான் வந்தேன், ஸோ நான் வந்து என் கேம் விளையாடுறேன். அப்போ கேம் விளையாடும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கெட்டவனா தான் தெரியும், ஏன்னா நான் ஆடுறது உங்களுக்கு எதிராக தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டலாம் வசனம் பேசி வேலைக்கு ஆகாது. இவங்க அன்சிதா ட்ரை பண்ணேன், சும்மா போன முத்துவை கூப்பிட்டு அன்சிதா ட்ரை பண்ணேன், கடைசியில் அன்சிதாவுக்கு தெரிஞ்சு போச்சு இது வேலைக்கு ஆகாது, முத்து விட்டா நம்மளை பேசி நம்மளை திசை மாற்றி விட்டு போயிடுவார்னு சொல்லிட்டு அன்சிதா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னென்னமோ எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, சும்மா இருந்தவரை கூப்பிட்டு சொரிஞ்சு விட்டுட்டு இவங்களே பேசிட்டு இவங்களே பேச ஆரம்பிச்சுட்டு எனக்கு பேச விருப்பம் இல்லை எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு திரும்பவும் இவங்களே தான் பேசிட்டு இருக்காங்க. இது எந்த கேட்டகரியில் கொண்டு போய் சேர்த்துறதுன்னு தெரியல. அவங்களால பிக் பாஸுக்குள்ளே நினச்சது எதுவும் செய்ய முடியலன்னு நினைக்கிறேன் அன்சிதானால், ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. அது எவ்வளோ வாய்ப்பு இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகலையே, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையேங்கிற ஒரு இதில் சும்மா போன முத்துவை கூப்பிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா முத்து வந்து இப்போ இருக்கிறதுல டஃப் காம்படிட்டர் வந்து முத்து. ஸோ முத்துவை போய் நோண்டி வச்சா முத்து ரிட்டன் நம்மளை வந்து கடிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு எண்ணம் நான் நினைக்கிறேன். இதுக்கு பேக்ரவுண்டில் அதுதான் இருக்கும். வேணா இப்போ யார் டஃப் காம்படிட்டரோ அவங்களோட போய் ஒரு சண்டை போட்டுட்டா ரிட்டன் அவங்க நம்மளை வந்து நெருங்க மாட்டாங்க. தேவையில்லாமல் எதுக்குப்பா இந்த பக்கம் ஏன் போயிட்டு இருக்கணும், அது கத்தீரி கிடக்கணும், நாம் இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டை மாற்றிக்குவாங்கன்ற பிளானா, இல்லை இவங்களோட இயல்பு அன்சிதாவோட இயல்பே இப்படிதானான்னு தெரியல. ஆனால் பார்க்குற எங்களுக்கு வந்து காமெடியாக இருந்த அன்சிதா பண்ணது ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்படியோ வேலியில் போகிற ஓனான எடுத்து வேட்டியில் விட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்ச நாள் அது தெரியும். முத்து வந்து இந்த மாதிரி தசை திரும்பி போகிற ஆள் இல்லை, முத்து வந்து மைண்டுக்குள் வச்சுட்டு அடிக்கிற ஆள். ஸோ அன்சிதாவுக்கு அது உழுவும். அதே மாதிரி முத்து வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸையுமே பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. முத்து தான் இப்போ வந்து டாமினண்ட்டாக இருக்கார், அங்கெல்லாம் தீபக் தான் டாமினன்ட் டாமினன்ட்டுன்னு இருக்கிறாங்க, முத்து தான். முத்து வந்து இப்படி ஒரு ஒரு பிளான் சொல்லும் போது தீபக் வந்து பார்க்கலாம் எல்லாரடி கேட்கலாம் அப்படிங்கும் போது கூட இது தீபக் சொல்லும் போது கூட முத்து சொல்கிறது ஆ ஓகே அப்படின்ட்டு ரிட்டர்ன் வந்து அவரோட பாயிண்ட்டை தான் எடுத்து ஹெவியாக வைக்கிறார் அவரோட பாயிண்ட்டை. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது சொல்லிட்டா கரெக்டு தான் கரெக்டு தாங்கிற மாதிரி சௌந்தர்யம் மேலே எல்லாம் பாஞ்சிட்டாங்க. இதுதான் நடக்குது. முத்து வந்து பயங்கரமாக அங்கே இருக்கிற அத்தனை பேத்தையும் ஹோல்டு பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறார், நான் 10 வாரம் வரைக்கும் நான் டீமாக தான் விளாடுவேன், அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லணும், அப்போ 10 வாரம் வரைக்கும் முத்துவை நம்பி எல்லாரும் பின்னாடியே போக போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் கொண்டுட்டு போகிற பிளான் பண்ணுறாரு. இவங்களும் அதுக்கேற்ற மாதிரியே போக பிளான் பண்ணுறாங்க. ரெண்டாவது வாரம் தான் இது ஆகுது. இதுக்கே முத்து தெரியுதுன்னா இன்னும் 4-5 வாரம்லாம் ஆச்சுன்னா முத்துவோட கேம் வந்து வேறு மாதிரி போகும். அப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, எப்படியோ உட்காந்து பேச்சு கேட்டுட்டு இருப்பாங்களான்னு தெரியல. அதுவும் எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. தனி டீமுக்காக விளையாடுறது எப்போ அப்படின்னா கேர்ள்ஸோட மோதும் போதோ அல்லது மற்ற விஷயங்களில் மோதும் போதோ, பட் அதுக்காக தனிப்பட்ட கருத்தை இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி போகவே கூடாது. அது வந்து இண்டிவிஜுவல் கேமும் வேணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் வீக்கெண்ட் நாமினேஷன் இல்லைனா டீமாக நாமினேட் ஆகுறீங்க, அந்தந்த டீமில் இண்டிவிஜுவலாக தானே நாமினேட் ஆகுறீங்க. அப்போ இண்டிவிஜுவலாக நாமினேட் ஆகும்போது டீமாக விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு விளாட முடியும், வீக்கெண்டில் இண்டிவிஜுவல் நாமினேஷன் தானே வருது. அப்போ இண்டிவிஜுவல் நாமினேஷன் வந்து எப்படி தப்பிப்பீங்க அப்புறம்? ஸோ அது எனக்கு உடன்பாடு இல்லை. அதெல்லாம் முத்து பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஷாப்பிங் டாஸ்க்கு,
எனக்கு அது பெருங்காமெடியாக இருந்துச்சு எனக்கு. அதுதான் சொல்கிறேன்ல, சாச்சனா வந்து பேசாமல் வெளியிலேயே இருக்கிறது பரவாயில்ல, விருந்திருக்கலாங்கிறது என்னோட இது இப்போதைக்கு. இதுதான் பிக் பாஸ் வந்து கண்டென்ட் எப்படி வேணாலும் தசை திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் இப்போ நடக்கிறத பொறுத்த வரைக்கும் சாச்சனா வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கு அதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. மெயினாக இது இதுக்கு வருவோம், இதுக்கு முன்னாடி கேப்டன்ஷிப் டாஸ்க்கை பற்றி பேசுவோம். அது வந்து செம கேமு, நீட்டாகவே பண்ணாங்க, ரெண்டு டீமுமே நல்லா டஃப்பாக விளாண்டாங்க. ஜாக்லின் மெயின் வந்து எனக்கு வந்து இதில் டஃப்பாக அதிகமாக பிளான் பண்ணது வந்து ஜாக்லினும் பவித்ராவும் தான் ரொம்ப டஃப்பாக விளாண்டது. தீபக் அது அந்த அளவுக்கு தீபக்கும் எதிர்த்து போ விளாண்டாரு. கடைசியில் சத்யா வந்து வின் பண்ணா, சத்யாவுமே எனக்கு தெரியும் சத்யாவுக்கு ஏன் இது பிளஸ் அப்படின்னா அவர்னால எவ்வளவு நாள்னாலும் ஹோல்ட் பண்ண முடியும் கயிறை, அது ஒரு பிளஸ் அவருக்கு. ஸோ பவித்ரா வந்து அவர்கிட்ட போய் மாட்டினது தான் பிரச்சனை. இதே அந்த இடத்துல வேற யாராவது இருந்தால் பவித்ரா வின் பண்ண நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும், பட் சத்யா கிட்ட போய் மாட்டினதுனால தான் பிரச்சனை, அந்த பிரச்சனை. இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் பவித்ரா வந்து ஈஸியாக அதை வின் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் சத்யா கிட்ட மாட்டினது வந்து அவங்களுக்கு பெரு இழப்பு, அதனால தான் வந்து இது மிஸ் ஆகிருச்சு. கேப்டனாக இவர் செலக்ட் ஆனாரா, ஆனால் இவருக்கு ஒரு கிரவுன் கொடுத்துட்டாங்க. ஏன் போன வாரம் கொடுக்கலன்னா இந்த வாரம் தான் அந்த கம்பெனி வந்து யோசிச்சிருக்கோம், ஓ இப்படி ஒன்று நம்ம பண்ணோம்னா அதுக்கு ஒரு அந்த நேம் வந்து பப்ளிக் மத்தியில் போய் சேரணும்னு அந்த கம்பெனி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த கம்பெனியோட விளம்பரத்தை அதில் போட்டு அதுக்கு ஒரு பிராண்ட் உருவாக்கி ஃபோட்டோ போட்டு அதுக்கு பயங்கரமாக பணம் போயிருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு என்ன எவ்வளோ பணம் தாங்கலாம், பல பேர்த்தோட பணம் வந்து அந்த கம்பெனிக்குள்ளே போகுது. ஸோ அந்த கம்பெனி எடுத்து அந்த பணத்தை இறக்கி தான் செய்யும், பயங்கரமாக தான் இறக்கும். எனக்கு விஜய் சேதுபதி வந்து அந்த ஷோவில் வந்து விஜய் சேதுபதி அந்த கம்பெனி பேரையே சொல்கிறது கிடையாது கோஸ்பான்சரில், ஆனால் அந்த கம்பெனியோட விளம்பரம் தான் இன்னும் அதிகமாக போகுது. ஏன்னா விஜய் சேதுபதி அதை வாய் திறந்து சொல்கிறது இல்லை அந்த கம்பெனி பேரை. விஜய் சேதுபதி அந்த கம்பெனி பேரை சொன்னால் இன்னும் பெரிய பிரபலம்னு அவங்களுக்கு தெரியும், பட் அவர் சொல்லலை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் இந்த வாரத்துலேருந்து கிரௌன் ஒன்று கொடுத்து அந்த கிரௌண்டில் அதே கம்பெனி பேரை போட்டு விளம்பரம் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் எப்படி வேணாலும் யோசிச்சுட்டே இருப்பீங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து சாச்சனா வந்து வாய் தட தடன்னு பேசிட்டீங்க, டக்குன்னு ஒரு பாயிண்ட் போட்டார் சத்யா, லபதப லபதபன்னு பேசிட்டீங்க, சும்மா எப்போ பார்த்தாலும் இது பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி சொன்னார். அது உண்மைதான், சாச்சனா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இது ஆயிடுச்சு. நம்ம வந்து ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்து மக்கள் வந்து இது பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் ரிட்டர்ன் நம்ம உள்ளே வந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகி ரொம்ப ஒரு பரபரப்பாக இருக்குது. இப்போ அது நான் சொல்கிறேன், இது வந்து அந்த ஏஜிக்கான ஒரு பரபரப்பு, இது வந்து மெச்சூரிட்டி அது இதெல்லாம் தாண்டி இது ஒரு 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 விதமான ஒரு பூரிப்பு அந்த மாதிரி இருக்குது. இதில் ஹைலைட்டே வந்து இந்த ஷாப்பிங் டாஸ்க்கு தான். ஷாப்பிங் டாஸ்கில் வந்து இந்த ஒரு இது இருக்கும், எவ்வளோ தான் உருண்டாலும் பிறண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டுன்ட்டு ஒரு சொல் இருக்குது ஓகேங்களா. அதை தான் நேற்று வந்து இந்த ஷாப்பிங் டாஸ்க்கு பண்ணிட்டாங்க, மேலெல்லாம் கம்மை க்ளூவை போட்டுக்கிட்டு கீழே உருண்டு அந்த பணத்தை எடுக்கணும், எல்லாம் ஒட்டிக்கிட்டு வரணும், அந்த எவ்வளோ பணம் ஒட்டிக்கிட்டு வரமோ அந்த பணத்தை வச்சு தான் நீங்கள் ஷாப்பிங் பண்ணணுங்கிற அந்த ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது காமெடி என்னன்னா, சாச்சனாவை செலக்ட் பண்ணாங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அர்ணவை செலக்ட் பண்ணாங்க. இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தப்பு பண்ணது சாச்சனாவை செலக்ட் பண்ணது, அது ஒன்றும் பெரிய தப்புங்கள்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் ஏன்னா அது சின்ன பொண்ணு, அது மேலே ஒட்டுறது கொஞ்சம் கம்மியாக விட்டோம், கொஞ்சம் பெரிய ஆளுங்க உருண்டு பிறண்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து விட்டோம், இது வந்து பொதுவான ஒரு இது. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவாக பிளான் பண்ணி ரெண்டாவது டைம் போனாங்க, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிடைச்சிது, சுனிதாவுக்கு கொஞ்சம் சேர்த்து கிடைச்சிது. பட் சாச்சனை வந்து பண்ணதே பாத்ரூம் போயிட்டு வரேன்னு போயிட்டு அங்கே போய் படுத்து உருண்டு செக் பண்ணுது, உருண்டதில் எதுக்குமா ப்ராக்டிஸ், கீழே படுத்து உருள்றதுக்கு, இதெல்லாம் தான் தேவையில்லாதது. அது அது என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுற மாதிரி, அது காமெடி தான், அது ஒன்றும் இல்லை, அது ஒரு காமெடி தான். விஜய் சேதுபதி வீக்கெண்டில் தான் பேசுவார், நீ உள்ளே போயிட்டு அங்கே என்ன பண்ண, நீ பாத்ரூம் போகிறேன்னு போனியே, நீ என்ன பண்ணிட்டு வந்தேன்னு விஜய் சேதுபதி கேட்பார். அங்கே எல்லாத்து முன்னாடியும் இதை சொல்லிட்டு இருக்கணும், அது கொஞ்ச நேரம் ஷோவில் ஓடும், இதுதான் நடக்கும், இதை தவிர வேற எதுலையுமே அதில் ஒன்றுமே கிடையாது, அதுதான் நடக்கும், அப்படிதான் இருக்கு ஓகேங்களா. கடைசியில் இவங்க தான் எப்பயும் போல் பணம் அதிகமாக பாய்ஸ் டீம் தான் அதிகமாக எடுத்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் அந்த கிராசரிஸ் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து
விஷால் வந்து சூப்பராக பண்ணார். விஷால் அது ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தார், நல்லாவே நிறையாலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இது நீங்கள் ஹோல்சமாக பார்த்தோம்னா நேற்று வந்து ஃபுல்லாக பாய்ஸ் டீம் வந்து டாமினண்ட்டாக தான் போன மாதிரி இருந்துச்சு. அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் நேற்று ஓரளவுக்கு எபிசோட் பரவாயில்ல, ஓரளவுக்கு தேத்தி கொண்டுட்டு போனாங்க. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு தேத்தி எபிசோட் கொண்டுட்டு போனாங்க. என் கருத்து என்னென்னா, நேற்று பெஸ்ட்டான கண்டென்ட்டாக போகிறது வந்து அஞ்சிதா, சும்மா இருக்க மாட்டேன் ஏதோன்னு பேசுனது. அப்புறம் வந்து இந்த படுத்து உருண்டது, கேப்டன்ஷிப் டாஸ்க்கு, இதெல்லாம் தான் மெயினாக இருந்தது. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்த நாள் என்னோடய கருத்தை சொல்கிறேன். நான் ஜஸ்ட் ட்ரோல்லாம் பண்ணுறது இல்லை, என்னோடய கருத்தை மட்டும்தான் அதில் சொல்கிறேன். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்றது தான் நம்மளோட இதாக இருக்கும், வியூவாக இருக்கும். பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உடல் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடுவேன். நன்றி, வணக்கம், பை.